வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் தமிழ் மக்கள் மீதான பெருகுதிரப்பழியில் பொறுப்பு கூறலை செய்ய நகர்வு, இல்லையென்றால் அந்த இனத்துக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை வழங்கும் விடயத்தில் நகரும் கொழும்பு அதிகார மையத்தின் உளசுத்தி தன்மை ஆகியவற்றை கணிப்பிட்டு ஐநா மனித உரிமை பேரவையில் நேற்று ஒரு பிளிட்ஸ் கிரிக் பாணியிலான நகர்வு வந்தது. எதிர்பார்த்தது போலவே இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்துக் கொள்வது குறித்த மனித உரிமை ஆணையாளரின் வாய்மொழி அறிக்கை நேற்று பகிரங்கமானது. ஆணையாளர் வோல்கர் ட்ரக் சார்பாக இந்த அறிக்கையிடலை இணை மனித உரிமை ஆணையாளர் நடா அல் நாசிப் செய்திருந்தார். இந்த அறிக்கையிடலில் ஏற்கனவே செய்தி வீச்சு குறிப்பிட்ட சில விடயங்கள் இருந்தன. அதாவது, இலங்கையில் தமிழ் மக்கள் மீது படுகொலைகளை புரிந்த குற்றவாளிகளை வெளிநாடுகளில் வைத்து விசாரிக்கவும் தண்டிக்கவும் முடியும், இதற்காக அவர்களை மையப்படுத்திய ஏராளமான சாட்சிய கோப்புகள் உள்ளன, இன்னமும் சாட்சியங்கள் திரட்டப்படுகின்றன என்ற விடயங்களை ஆணையாளரின் அறிக்கை புலப்படுத்தியுள்ளது. இலங்கையை மையப்படுத்தி ஐநாவின் SLAPA மிஷன் ஒன்று இருப்பது குறித்தும், அதாவது ஸ்ரீலங்கா அக்கவுண்டபிலிட்டி ப்ரொஜெக்ட் எனப்படும் பொறுப்பு கூறல் திட்டம் ஒன்று இருப்பது குறித்தும், அந்த திட்டம் கொழும்பிலுள்ள ஐநா பணியகத்துக்குள்ளும் தற்போது இரகசியமாக செயற்படுவது குறித்தும் ஏற்கனவே செய்தி வீச்சு குறிப்பிட்டது. ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியை பெறாமல் ஊடுருவப்பட்ட இந்த திட்டத்தில் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களின் ஆதாரங்களை ஒரு இரகசிய பணியாளர் சேகரித்து வருகின்றார். ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சகத்துக்கே தெரியாமல் சேகரிக்கப்படும் இந்த ஆதாரங்கள் மனித உரிமை பேரவையின் முன்னணி உறுப்பு நாடுகளுக்கு வழங்கப்பட உள்ளமை குறித்தும் ஏற்கனவே கூறப்பட்டது. இவ்வாறான ஒரு பின்னணியில் இவ்வாறான நகர்வலைத்தான் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் நேற்றைய அறிக்கையிடலும் ஆதாரப்படுத்தி இருக்கின்றது. இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்கள் மீதான உதிரப்பலிக்கு பொறுப்பு கூறி அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படும் வரை இலங்கை உண்மையான நல்லிணக்கத்தையோ இல்லையென்றால் நிலையான சமாதானத்தையோ அடையாது என்பதால் இவ்வாறான பொறுப்பு கூறலை செய்யாமல் இடம்பெறும் நகர்வுகள் அனைத்தும் கண்துடைப்பு என ஐநாவின் அறிக்கையிடல் சாடுகின்றது. அதாவது, தற்போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுக்கும் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு உட்பட்ட நல்லிணக்க பொறிமுறைகள் கண்துடைப்பானவை எனவும், இவ்வாறான பொறிமுறைகளுக்கு ஒத்ததாக கடந்த காலத்திலும் பல ஆணைக்குழுக்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உருவாக்கி கொண்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அவை முடிவுகளை வழங்கவில்லை எனவும், தமிழர்களுக்குரிய நினைவேந்தல் உரிமை, பொறுப்பு கூறல் போன்ற பல கூறுகளை இணைக்கும் உண்மையான ஒரு திட்டமே அவசியமானது என ஐநா மனித உரிமை ஆணையாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக குறிப்பிட்ட ஆணையாளர் இதனை ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்பதையும் எச்சரித்ததுடன் அதற்குரிய நகர்வுகள் இவ்வாறு இடம்பெறுகின்றன என்பதையும் பகிரங்கப்படுத்தினார். அதன் அடிப்படையில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை முன்னெடுப்பதற்காக ஜெனீவாவால் உருவாக்கப்பட்ட பொறிமுறை தொடர்ந்தும் முன்னேறி செல்கின்றது என்ற விடயத்தை தான் அரங்குக்கு அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக நேற்று ஆணையாளரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமது இந்த பொறிமுறையில் எதிர்கால பொறுப்பு குரல் முயற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் வகையில் ஆதாரங்கள் உள்ளன, இன்னமும் தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று ஆதாரங்கள் சேகரிக்கப்படுகின்றன, ஏற்கனவே பொறிமுறையில் இதற்கான பல சாட்சியங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்ற விடயத்தை ஆணையாளரின் அறிக்கை குறிப்பிடுகின்றது. உள்ளூரில் பொறுப்பு குரலுக்கு இன்னமும் தீவிரமான பற்றாக்குறை இருப்பதால் இதற்குரிய பாகத்தை அனைத்துலக சமூகம் வகிக்க முடியும் எனவும், இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களில் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றவாளிகளை வெளிநாடுகளில் வைத்து விசாரணை செய்யவும் தண்டிக்கவும் முடியும் எனவும் ஆணையாளர் குறிப்பிட்டார். இவ்வாறாக ஐநாவிலிருந்து கடுமையான செய்திகள் வந்து கொள்ள வளமை போலவே இலங்கையின் இறுதிக்கட்ட போர்க்காலத்தில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பான வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையை தாம் முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பிரதிநிதி நேற்று ஜெனீவா அரங்கில் தெரிவித்தார். அத்துடன் தற்போது இடம்பெறும் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் நகர்வுகள் யாவும் ஐநாவை மையப்படுத்தி இடம்பெறும் நகர்வுகள் என்பதை ஆதாரப்படுத்தும் வகையில் நல்லிணக்க ஆணைக்குழு, தேசிய காணி பேரவை, காணாமல் போனோர் குறித்த பணியகம் ஆகியன குறித்து கடந்த 8ஆம் தேதி தமிழர் தரப்புடனும் சந்திப்பொன்று நடத்தப்பட்டதாகவும், தென்னாப்பிரிக்க பாணியில் உண்மைமற்ற நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதற்குரிய அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் பிரதிநிதி நேற்று ஜெனீவாவில் கூறினார். ஆனால் தமது அறிக்கையிடலுக்கு பின்னர் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவ்வாறு கூறும் என்பதை ஊகித்துத்தான் ஸ்ரீலங்கா தரப்பில் இவ்வாறான ஒரு பதில் வர முன்னரே ஐநா மனித உரிமை ஆணையாளர் கராரான சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கடந்த காலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படும் வரை இலங்கையில் உண்மையான நல்லிணக்கம் இல்லையென்றால் நிலையான சமாதானம் ஏற்படாது என்ற விடயம் ஜெனீவாவால் எடுத்துரைக்கப்பட்டு நினைவூட்டப்படுகின்றது.
மனித உரிமை பேரவையை பொறுத்தவரை 2021 கடந்த வருடமும் நிறைவேற்றப்பட்ட ஜெனீவா தீர்மானங்கள் தான் ஸ்ரீலங்கா இதுவரை எதிர்கொண்ட கடுமையான தீர்மானங்கள் என்பது வெளிப்படையான ஒரு விடயம். மனித உரிமை பேரவையில் இவ்வாறாக நேற்று இலங்கை குறித்த அதிர்வுகள் வெளிப்பட அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளில் ஒன்றான உலகத் தமிழர் பேரவையுடன் பேச்சுக்களை நடத்திய இன்னொரு முக்கியமான நகர்வும் வந்தது. அமெரிக்காவுடன் ஏற்கனவே உலகத் தமிழர் பேரவை தொடர்பாடல்களை பேணுவது தெரிந்த விடயம். இவ்வாறான ஒரு நிலையில்தான் அமெரிக்க இராஜாங்க திணைக்களமே உலகத் தமிழர் பேரவையின் உறுப்பினர்களை அழைத்து நேற்று முன்தினம் பேசியிருக்கின்றது. இந்த பேச்சுகளுக்காக பிரித்தானியாவிலிருந்து அதன் பிரதிநிதி வாஷிங்டனுக்கும் பறந்திருந்தார். குறிப்பாக இராஜாங்க திணைக்களத்தின் தெற்காசிய பிரிவின் உதவி இராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இந்த பேச்சுக்களை நடத்தினார். இந்த பேச்சுக்களின் போது இலங்கையின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து உலகத் தமிழர் பேரவையின் உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடியதாக தெரிகின்றது. இந்த பேச்சுக்களின் போது ஸ்ரீலங்கா என சுட்டிப்பாக குறிப்பிடாத டொனால்ட் லூ தெற்காசியாவில் பொறுப்பு கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகிய விடயங்களை நிலைநாட்டு நகர்வுகளுக்கு வாஷிங்டன் எப்போதுமே ஆதரவு வழங்கும் என குறிப்பிட்டதும் அவதானிக்கப்படுகின்றது. எனினும் இலங்கை குறித்த விடயங்களையும் தொட்ட அவர், இலங்கையில் மனித உரிமைகள், ஜனநாயகம் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னகர்த்தும் வகையில் அணுகுமுறைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருந்தார். இந்த பேச்சுக்கள் குறித்து முதலில் ட்விட் பதிவு ஊடாக பகிரங்கப்படுத்திய அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இந்த சந்திப்புக்குரிய ஆதார நிழற்படங்களையும் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் உலகத் தமிழர் பேரவையுடன் டொனால்ட் லூ பேசிய விடயங்கள் என்ன, இந்த விடயங்களுக்கும் தற்போது ரணில் நகர்த்தும் சில தந்திரோபாயமான நகர்வுகளுக்கும் தொடர்பு உள்ளதா, ரணிலுக்காக வாஷிங்டன் சில சமரசங்களை தமிழர் தரப்பில் எதிர்பார்க்கின்றதா என்ற ஊகங்கள் எல்லாம் இருக்கும் நிலையில் ரணிலின் ஐரோப்பிய பயணத்தின் இறுதிக்கட்டம் நகர்த்தப்படுகின்றது. அந்த வகையில் பிரித்தானியாவிலிருந்து அவர் பிரான்சுக்கு சென்றிருந்தார். பிரித்தானியாவில் ஏற்கனவே ரணிலுக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிற்பகலில் அவருக்கு எதிரான போராட்டத்தை பிரான்ஸ் வாழ் தமிழர்கள் செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால், நேற்று மாலை பரிசு நகரில் இடம்பெற்ற பெருவெடிப்பு சம்பவத்துக்குரிய காரணங்களை அறையும் புலனாய்வுகள் இடம்பெற்று வருகின்றன. பரிசு நகரின் 5 வட்டார பகுதியாக உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பெந்தியோன் பகுதியில் இடம்பெற்ற இந்த வெடிப்பு சம்பவத்தால் பாரிஸ் அமெரிக்கன் அகாடமி என்ற தனியார் நிறுவனம் ஒன்று இடிந்து விழுந்து தீப்பிடித்தது. குறைந்தது இந்த சம்பவத்தில் 37 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இன்னும் இருவர் காணாமல் போயிருப்பதால் இடிபாடுகளுக்கு மத்தியிலான தேடுதல் வேட்டை தொடர்கின்றது. நேற்று பிற்பகலில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து 70 தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்திற்கு சென்று 270 தீயணைப்பு வீரர்களுடன் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையையும் மீட்பு பணிகளையும் முன்னெடுத்தது. இந்த வெடிப்புக்கு காரணமான முதன்மை யூகமாக எரிவாயு கசிவு இருக்கலாம் என்ற விடயம் இருந்தாலும் வெடிப்பு சம்பவத்துக்குரிய காரணங்களை அறியும் புலனாய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக உலகில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் இன்னொரு விடயமாக, அட்லாண்டிக் சமுத்திரத்தில் காணாமல் போன டைட்டன் நீர்மூழ்கி கப்பலை தேடுவது இப்போது முக்கியமான கட்டத்தில் உள்ளது. அந்த கலத்தில் உள்ள ஐவருக்குரிய பிராணவாயு இன்றுடன் முடிவடையும் நிலையில் இந்த கலத்தை கண்டுபிடிக்கும் வகையில் மீட்பு குழுக்கள் இரவிரவாக செயற்பட்டன. இந்த கலம் காணாமல் போய் ஏறக்குறைய 96 மணி நேரமாவதால் அமெரிக்காவின் உள்ளூர் நேரப்படி இன்று காலை மீட்பு பணிகள் வெற்றியடையாமல் விட்டால் துன்பியல் நிகழும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. இதற்கிடையே தேடுதலுக்காக பயன்படுத்தப்படும் சோனார் டிவைசஸ் எனப்படும் ஒலியியல் கருவிகளில் நேற்று சில சத்தங்கள் பதிவாகி இருந்தாலும் இப்போது அந்த ஒலிகள் இந்த கலத்திலிருந்து வரவில்லை என கூறப்படுகின்றது. கடலுக்கடியில் 3800 மீட்டர் ஆழத்தில் 100 கடந்து கிடக்கும் டைட்டானிக் கப்பலின் சிதைவை காண்பதற்காக 5 பேருடன் சென்ற இந்த கலம் இடையில் தனது தொடர்புகளை இழந்த பின்னர் இந்த தேடுதல் வேட்டைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. டைட்டன் நீர்மூழ்கி கலத்தை பொறுத்தவரை நீருக்குள் சென்ற 24 மணி நேரத்தில் அது தானாகவே மேற்பரப்புக்கு திரும்பும் வகையில் அதன் தொழில்நுட்ப வடிவமைப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் டைட்டன் நீருக்குள் சென்று பல மணி நேரம் கடந்தும் மேற்பரப்புக்கு திரும்பாததால் நீரின் அழுத்தத்தால் அந்த கலம் வெடித்திருக்கலாம் என்ற அச்சங்கள் தற்போது முன்வைக்கப்படுகின்றன. இந்த கலம் குறித்த பாதுகாப்பு கரிசனைகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட போதிலும் அவற்றை இந்த கலத்துக்கு சொந்தமான ஓஷன் கேட் நிறுவனம் கணக்கில் எடுக்காமல் அவ்வாறான பாதுகாப்பு விடயங்களை கூறியவர்களை பதவிகளில் இருந்து அகற்றியதான குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிப்படுகின்றன. இந்த நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டொக்கோன் ரஷும் இந்த கலத்தில் பயணித்த ஐவரில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.